بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والارض اعدت للمتقين وسارعوا நீங்கள் விரைந்து செல்லுங்கள் الى مغفرة من ربكم உங்கள் ரப்பிடத்திலிருந்து உண்டான மகஃபிரத்தின் பக்கம் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ் கூறுகிறான். சாரிஉ சுருஅத்திலிருந்து ஓடுங்க, ஃபாஸ்டா போங்க. இலா மகஃபிரத்தின் ரப்பிக்கும் உங்கள் ரப்புடைய மகஃபிரத்தின் பக்கம் வேகமா ஓடுங்க. வேகமா ஓடுங்கன்னு எது சொல்லுவோம் நம்பி? அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தின் பக்கம் வேகமா ஓடுங்க. நம்ம ஓடு ஓடு ஃபாஸ்ட் ஓடு 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 என்று சொல்லுவோம். ஓடுண்டு அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லாம அல்லாஹ் தஆலா ஹாசிலு மகஃபிரத்தம் மின் ரப்பிக்கும் ரப்பிடமிருந்துண்டான மகஃபிரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது உத்துலுபு தேடுங்கள் மகஃபிரத்தம் மின் ரப்பிக்கும் சொல்லாமல அல்லாஹ் சொல்றான் சாரிஉ ஓடு தேடு பறந்து ஓடு இலா மகஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் ரப்புடைய மகஃபிரத்தின் பக்கம் வ ஜன்னத்தின் இன்னும் சொர்க்கத்தின் பக்கம் அர்தகஸ்தமாவாத்து வல்லரம் அதனுடைய விசாலமாகிறது வானம் இன்னும் வானங்கள் இன்னும் பூமியுடைய விசாலத்தின் அளவு இருக்குமே அத்தகைய சொர்க்கத்தின் பக்கம் நீ விரைந்து ஓடு. ஆஸ்டா போ. ஏன் சொல்றான் சொல்லும் பாப்போம். எதை ஓடுன்னு சொல்லுவோம் பொதுவா மனுஷன்? ஃபர்ஸ்டா ஓடு ஃபர்ஸ்டா ஓடு எது சொல்லுவோம்? அடே நீ ஃபாஸ்டா போறேன்னா தவறி போயிடும். ஏ பஸ் வந்து நிற்கிது கிளம்ப போறேன்னு ஃபாஸ்ட் ஓடு 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 பஸ் வந்து நின்று கிளம்பிட்டான் ஸ்டாப் எடுத்துட்டான் ஓடு 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 ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்கு வந்துங்களா? இப்போ போனால் தான் ட்ரெயினை பிடிக்க முடியும். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தவறு என்ன ஆயிரும்? உன்னுடைய ஓட்டம் கொஞ்சம் தாமதமானால் விரைதல் கொஞ்சம் தாமதமானால் என்ன ஆகிவிடும்? உன்னுடைய மக்சதை பிடிக்க முடியாது ஓடி போயிடும். சொல்லுவாங்களே கையிலேருந்து முட்டை கீழே சீர் ஓடு 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 பிடிச்சாச்சு. பையன் கீழே போகிறான் படியில் நிற்கிறான் கீழே ஒரு மாதிரி போகிறான் பிடி 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 கொஞ்சம் தாமதம் போனால் கீழே விழுந்துருவான். சொல்லணும்ல பாவ சாரியோ எப்போ சொல்லணும்? விரைந்து செல்லுங்கள் என்று எப்போ சொல்லுவோம்? எந்த வஸ்து தவறி போய்விடும் என்ற அச்சம் இருக்கிறதோ, எது நம் கையை விட்டு போய்விடும் என்ற பயம் இருக்கிறதோ, அதைத்தான் விரைந்து ஓடுங்கள் என்று சொல்லப்படும். இல்லைன்னா மெதுவாக போய் கடையில் சாமான் வாங்கிட்டு வாப்பா நீ அப்படின்னு சொல்லி கடைக்கு போய் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வா. ரெண்டு மெதுவாக சாயந்தரமாக போய் பீச்சுக்கு போயிட்டு வா, வளர்த்திட்டு வா. இப்படி இல்லைங்க ஓடு தவறி போய் சாரி ஓ இலா மகஃபிரத்தின் மேல் ரப்பிக்கும் உங்கள் ரப்பிடமிருந்தும் உண்டான மகஃபிரத்தின் பக்கம் ஓடுங்கள். அப்போ ஒன்று என்ன தெரியுது? அது கிடைத்தற்கரிய கனிமத்து. அதான் அல்லாஹ் இவ்வளோ விரைவுபடுத்துகிறான் அல்லாஹ்வுடைய மகஃபிரத்து. அது கிடைச்சா எல்லாமே கிடைச்சி போயிடும். அல்லாஹ்வுடைய மகஃபிரத்து மட்டும் நீ அடைந்து கொண்டால் அனைத்து நியமத்துகளையும் சேர்த்து அடைந்து கொண்ட மாதிரி. அது அல்லாஹ் உன்னை மன்னிச்சிட்டான் எல்லா வாசலையும் திறந்துடுறான் அல்லாஹ் தாலா. ரஹமத் பரக்கத் உன் துனியா ஆகிறதுலேயே வாசலை திறந்துடுறான் அல்லாஹ். ஹதீஸில் வருது மன் அஜ்மல் இஸ்தஃகுஃபார, யார் பாவம் மன்னிப்பை பற்றி பிடித்து கொண்டார்களோ அல்லாஹனுடைய எல்லா கவலைகளில் இருந்தும் அவனுக்கு விடுதலை அல்லாஹ் உண்டாக்கிறான். எல்லா கவலையும் நீக்கிறான். எந்த கவலை அவனுக்கு இருந்தாலும் சரிதான் இஸ்தஃகுஃபார் செய்யும் பாவம் மன்னிப்புகள். ஒமின் குல்லி ஒலியத்தின் மஹரஜா, அவனுடைய எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் அவன் வெளியாகும் தளத்தை அல்லாஹ் காட்டி தருகிறான். எல்லா கருத்தப்பட்டு நெருக்கிற மாதிரி எத்தனையோ நெருக்கடிகள் உன்னை சூழுது, நீ பாவம் மன்னிப்புகள் நெருக்கடி விட்டு உன்னை வெளியாற்றுகிறான் அர்த்தம். ரெண்டு மூணாவது சொல்றாங்க ஒரு ரசகவும் இன் ஐசுலாயி, அவன் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவன் ரிஸ்க கொடுக்குறான்ட்டாங்க சொல்லலா. ஒரு இஸ்தக பார்ல மூணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க பாய்? மஞ்சார் மண் மண் லஜிமல் இஸ்தகுபார், இஸ்தகுபாரை யார் பட்டு பிடித்துக் கொண்டார்களோ ஜாரல்லாஹு மின் குல்லி ஹம்மின் பரஜா, எல்லா விதமான கவலைகளிலிருந்தும் அல்லாஹால அவனுக்கு வெளியாக்குகிறான். குல்லிய உயிர்ப்பின் மகரஜா, எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவனை வெளியாகும் ஸ்தலத்தை அல்லாஹ் காட்டி தருகிறான்.
வரதகவும் இன்னை ஐசுலாய செய்வான் அறியாத பொறுத்திருந்து ரிசுக்கு தர்றான்டாம். ஒரே ஒரு இஸ்டுகஃபர்ல போய் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க நம்ம மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி காயசர் அண்ணா பகுல் துஸ்தா பிரு ரப்பகும், உன் ரப்பிடத்திலே இஸ்டுகஃபார் செய்யுங்கள்ன்றது மக்களிடத்தில் நான் சொன்னேன். இன்னஹூ கான கஃபாரா, நிச்சயமாக அவனோ மன்னிக்கும் ஆற்றலுடையவனாக மன்னிக்கும் கருணையுடையவனாக இருக்கிறான். அப்படி அல்லாஹ் அவங்களை மன்னித்து விட்டால் என்ன செய்வான் அல்லாஹ் அவங்களுக்கு, யுர்சிலிஸ்ஸமா அலைக்கும் மிதிராரா, வானத்தின் மழையை உங்களுக்கு அற்புதமாக இறக்கி வைப்பான். அம்பாலும் பனீன், காசு பணங்களை கொண்டும் பிள்ளைகளை கொண்டும் அல்லாஹ் உதவி செய்வான். அம்பாலும் வெஜாலுக்கும் ஜன்னாத், தோட்டம் துறவுகளை உங்களுக்கு உண்டாக்குவான். வெஜாலுக்கும் ஜன்னாத்தின் வெஜாலுக்கும் அன்ஹாரா, உங்களை ஆறுகளில் தண்ணீரை ஓட செய்வான். பாருங்க, ஒரே ஒரு இஸ்துக்கு பாரு, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளு, அழுது யாரெல்லாம் என் குற்றம் குறையில மன்னிச்சுக்கோன்னு கேளு. உன் முசீபத்து பிடிச்ச பாவம் இருக்கே, அதனால தான் அல்லாஹ் அவன் ரஹமத்தை கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறான். உனக்கு தர உனக்கு தேர வேண்டிய ரஹமத்தை அல்லாஹ் கொடுக்காம வச்சதுக்கு காரணம் உன்னுடைய பாவங்கள் தான். நீ அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேள், என்ன செய்வான், அஞ்சு நியமத்து இந்த அழகாக சொல்லாம குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்ற அஞ்சு நியமத்து எதிராரா, மழை இல்ல மழை ஏங்குறீங்களா ஊர்ல எல்லா சேர்ந்து பாவம் மன்னிப்பு மழை கொட்டுவோ கூட்டுன்னு கொட்டுவான்லாம் எதிராரா. இதுக்கும் உதவி செய்வான் பி அம்பான், பொருள்களை கொண்டு, காசு பணம் இல்லையா, ஏழையா வசிக்கிற, காசு நிறைய வேணும், பணம் நிறைய வேணும், ஊடு கட்டணும், கார் பங்களா வாங்கணும் ஆசை இருக்குதா, இஸ்தக பார்த்தி பாவம் மன்னிப்பு கேளு. வேணும்னா கேளு, எல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு அதிகமாக எல்லாட்ட அழுது பாவம் மன்னிப்பு கேளு. உன் பாவங்களுக்கு நினைச்சு நினைச்சு அழுது. ஓ பனீன், புல்ல இல்லையா, புல்ல வேணும்னு ஏங்கறியா, நீ எல்லாட்ட இஸ்தக பார்த்து நீ பாவம் மன்னிப்பு கேட்டு அழுது, எல்லாம் புல்லே கொடுத்துருவான். தோட்டம் துறவுகள் இல்லையா, அது தோட்டம் இருந்தும் வல்ல விளைச்சல் இல்லையா, வா எல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேளு, தோட்டம் துறவுகளை உண்டாக்கி தரேங்கிறான். உங்கள் ஊரில் ஆறு இல்லையா, அல்ல ஆறு இருந்தும் தண்ணி இல்லையா, வா அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேளு, அல்ல ஆறை நான் ஓட செய்கிறேங்கிறான். இங்கு இதுக்கும் அம்பாலும் பனீன் வைஜாலுக்கும் ஜன்னாத்தின் வைஜாலுக்கும் அன்ஹாரா, இல்லை அறவே பொய் சொல்லாத ரப்பு. இப்போ எல்லாம் பொய் சொல்லுவானா இன்னைக்கு, அது ஒமன் நஸ்தக்கும் மினல்லாஹி ஹதீஸா, அல்லாவிற்கான உண்மை சொல்லுபவன் யார் இருக்க முடியும். ஒமன் நஸ்தக்கும் மினல்லாஹி கீலா, அல்லாவைக்கான சொல்வதில் மிக உண்மையாளன் யார் இருக்க முடியும். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அந்த உண்மையாளன் சொல்லுகிறான், இந்த பாவம் மன்னிப்பு கேள்வி எத்தனையும் தர்றேன், இதெல்லாம் இந்த கஷ்ட நஷ்டம் இல்லாதவங்க யார் இருக்கிறா. இது வந்து அல்லாஹ் சொன்னது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜி அவர்கள் சாதிகுல் அமீன், உண்மையானவர்கள் நம்பிக்கையானவர்கள், அவங்க வாய் அசைத்தால் அல்லாஹால அல்லாஹுடைய அரிசி அசையுமே, ஆனால் அவங்க உடனே அல்லாஹ் கபூல் செய்வானே. அத்தகைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய எல்லா கவலையும் நீக்குவான், எல்லா சங்கடங்களிலிருந்தும் வெற்றியை கொடுப்பான், நீங்கள் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்கை கொடுப்பான். யார் சொல்கிறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பை அப்போ நம்ம இஸ்திக்ஃபார் எவ்வளோ முக்கியமானது, ஒட்டுமொத்த வாழ்க்கையே அதில் அடங்கியிருக்கு இஸ்திக்ஃபாரில், பாவம் மன்னிப்பில். அந்த பாவம் மன்னிப்பில் அலட்சியமாக உட்காந்துருக்கு, நீ குற்றம் நம்ம நிகழுது, பாவம் மன்னிப்பு கேட்காம அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு மன்னிப்பு கேட்காம அலட்சியமாக உட்காந்துருக்கு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவர் சாரி அழுவு, விரைந்து செல்லுங்கப்பா, ஓடுங்கப்பா. ஏன் விரைந்து செல்லுங்கன்னு சொல்லணும், அல்லாஹ் தாலாம் மெதுவாக போய் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டியதானே. நீ இஸ்திக்ஃபார் செய்கிறதுக்குள்ளே மௌத்து வந்துருச்சுன்னா அந்த நசீபே இல்லாமல் போயிடுமே இஸ்திக்ஃபார் உனக்கு பாவம் மன்னிப்பு. நீ இஸ்திக்ஃபார முக்கிய சுட்டு வேற தேடிட்டு இருக்கிற, நீ எதுவெல்லாம் தேடுற எதுவுமே கிடைக்காது, இது வரைக்கும் இஸ்திக்ஃபார் தேவைக்கும் ஊழல் கிடைக்காது, புள்ள கிடைக்காது, காசு பணம் கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, தோட்டம் துறவுகள் கிடைக்காது, கவலையிலிருந்து விடுதலை கிடைக்காது, சங்கடம் விடுதலை கிடைக்காது, இஸ்திக்ஃபார் தேவைக்கு அதை விட்டு மற்ற தேடுற, முதல்ல இதை ஓடியா இதன் பக்கம், இலா மகஃபிரத்தின் ரப்பிக்கும், ரப்படி மகஃபிரத்தின் பக்கம் ஓடு, பாஸ்டா ஓடு, விரைந்து தப்பி போயிட போது. அண்ணா அதிசயில் வருது, உங்களை யாரும் பாவம் நிகழ்ந்து விட்டால் அவசரமா உடனடியாக இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கோங்க. ஏன்னா பாவத்தை வந்து நன்மை செய்தா அல்லாஹ் உடனே எழுதி சொல்லித்தானா,
பாவம் செஞ்சார்ல உடனே எழுத வேணாம்னு சொல்லிட்டேன், என் அடியா நிச்சு பார் செய்வான், அல்ல அந்த பாவத்தை பட்டோலையில் ஏற்றாம விட்டுருங்க அப்படின்னு ஒரு சாத் எதிர்பார்க்கப்படுதான். ஒரு சாத் என்பது ஒரு மணி நேரம் என்றும் கூறப்படுகிறது. அதுக்குள்ளே இவன் எது நன்மை செய்து விட்டால் இந்த பாவத்தெல்லாம் எழுதாமலே விட்டுறான். இன்னும் பெரும் பெண்ணூறு அதிபர் பெருமாள் சொன்னாங்க சொல்ல, அப்படியே பாவத்தை எழுதான அழிச்சிடறான். அண்ணன் நீங்கள் நன்மை செய்துட்டு அத்பியுல் ஹசனத்தை பி செய்யா, அத்பியுல் செய்யாத பில் ஹசனா, பாவம் செலுத்தால் உடனே நன்மையை கொண்டு அந்த பாவத்தை பின்தொடர செய்யுங்கள். ஏதோ நன்மை செஞ்சு அந்த பாவத்துக்கு பின்னாடி அனுப்பிச்சி விட்டுருங்க. தம்ஹா, இது அதை அழித்து விடும் என்று சொன்னார்கள். அவுக்கம்மா கதை சொல்லும் பாருங்க, இதை நீங்கள் அழிச்சிடும், அந்த பாவம் செஞ்சுட்டீங்க தவறு நிகழ்ந்து போச்சவங்கல்ல, உடனே ஒரு பின்னாடி ஒன்று அனுப்பிச்சி விட்டுருங்க, எதை ஒரு நன்மையை அமுச்சு விட்டுருங்க, இது போய் அதை அழிச்சிடும். அப்போ அது அபூதல் ரிஃபாரஸில் கேட்டாங்க, யாரை சொல்லலா நாங்கள் லாயிலாக இல்லைல்லா என்று சொன்னால் அதுவும் நன்மையாக கருதப்படுமா என்று கேட்டார். நன்மைகள் ஆக தடையானதாச்சே அதுன்னு தாங்க சொல்லலா ஆலோசன் என்ன அவங்களுடைய கருணை பாருங்க. யாரை சொல்லலா அப்படி நீங்கள் சொன்னீங்களே, நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அண்ணி பெண்ணுங்கள் பாரம் ஊந்துருச்சு உடனே உட்காந்து ரொம்ப புதுசு குரான் ஊதிட்டா இல்லை அவனை மன்னிச்சிடறான்னு கேட்டால் எங்கே போகிறது? உடனே ஒரு பத்து யாசின்னு ஊதிட்டா கேட்டால் கஷ்டமாக போயிருக்கணும். அளவு ஒரு 50 ரூபா தர்மம் பண்ணிட்டா அதுவும் சிரமம் போகும். என்ன எளிமையாக கேட்டாங்க, அளவு ஆளுக்கு ஒரு அஜி செஞ்சுட்டா ஒரு 3 நோம்பு வச்சுட்டா இல்லை நம்ம ஒரு 10 ரூபா தோத்துட்டா இல்லை நம்ம பாவனை மன்னிச்சிடறான்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆமான்னு சொல்லி தான் என்னதுக்காகும். யாரை சொல்லல லாயிலாக இல்லைல்லா என்று சொன்னால் அதுவும் நன்மையாகுமா? ஆமாம் மன்னிச்சிடறான்ட்டா. இப்போ சுபானுல்லா நன்மை, அலமதுல்லா நன்மை, அஸ்தோபுல்லா நன்மை, இதையாவது பின்னாடி அனுப்புங்க. உங்களில் தவறு ஏற்பட்டு விட்டால் தவறு ரெண்டு வகை இருக்கு. ஒன்று உங்கள் நஷ்டத்துக்கு நீங்கள் இழைத்துக் கொண்ட தவறு, இன்னொன்று அடுத்தவர் செஞ்ச துரோகம். அடுத்தவர் செஞ்ச துரோகத்துக்கு நீங்கள் நிவாரணம் செஞ்சுட்டு தான் இஷ்டப்பாரு. ஒருத்தன் 500 ரூபா தூக்கி வச்சுக்கோ, 500 செலவாத்து ஓதிடுறா, 500 ஆயிரம் நம்ம ஓதிடுறான், அந்த பாவத்துக்கு அல்லாவத்தால் இதை மன்னிச்சிடுவோம். நீங்கள் வேணா அல்லாத்தெல்லாம் ரெண்டு பேர் 500 ரூபா அவன் ஜோப்பு இருந்து கடத்தி இறுதி வந்து வச்சுக்கிட்டு செலவாத்து ஓதுகிறாரா, லாயிலாயில் சொல்கிறாரா, அதை முழுமா பண்ணிக்க முடியுமாது. அதில் என்ன செய்யணும், அந்த திருட்டு பேர் நீ அந்த 500 திருடனையும் அதை கொண்டு போய் திருப்பி கொடு, கொடுத்துட்டு இஸ்தீஃபார் செய். திருடனை குற்றமா இல்லையா, அதுக்காக இஸ்தீஃபார். ஒரு 10 பேரை போட்டு கேட்டால் நம்ம 50 செலவாத்து ஓட முடிஞ்சு போச்சா? அதெல்லாம் ஹுகூக்குல் விவாத், ஹுகூக்குல்லால நீ அதிலும் கலா செய்யப்படக்கூடியதாக இருந்தால் கலா செய்யணும். உதாரணம் சொல்லுதுல, தோத்துறையை விட்ட பஞ்சு துறையை விட்டுட இஸ்தீஃபார் கொண்டு மன்னிக்கப்படுவதல்ல இது. இதுக்கு இஸ்தீஃபார் என்னங்க, அதை கலா செய்கிறது தான், அந்த லோரையோ அந்த பஞ்சரை திருப்பி சொல்லுகிறது தான். ஜகாத்து கொடுக்காம விட்டான் இந்த வருஷம், இஸ்தீஃபார் செஞ்சுறீங்க, அது அது இஸ்தீஃபார். அந்த வருஷம் ஜகாத்த மரியாதையாக கொடு, போன வருஷ ஜகாத்தையும் சேர்த்து, போன வருஷம் கொடுக்காம என்ன பாக்கி இருக்கோ அதையும் கொடுத்து விட்டு இஸ்தீஃபார் செய். அப்போ இதெல்லாம் கலா செஞ்சு இஸ்தீஃபார் செய்யணும். இதை பற்றி பேசிட்டான் இவன சொல்றாங்க, யாரை பத்தி இதை பத்தி பேசி அவங்க மன்னிப்பு கேளுங்கிறாங்க. சிலருடைய கருத்து மன்னிப்பு கேட்டு இஸ்தீஃபார் செய். சிலர் சொல்றாங்க அவங்ககிட்ட போய் சொன்னா வருத்தப்படுவாங்கன்னு தெரியுது, உற்று அவங்களுக்கும் உனக்கும் சேர்த்து பாவம் மன்னிப்பு கேட்டதா மன்னிச்சிடறான். எப்படி போல இப்ராஹிம் பாயை பத்தி சிராஜ் இதை பத்தி பேசிட்டாரு, மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சு. உடனே இப்ராஹிம் பாய்ட்ட போய், இப்ராஹிம் பாய் சொல்லுங்க வாங்க உட்காருங்க, நான் உங்களை பற்றி 4-5 பேச தப்பாக பேசிட்டேன், என்னால் சொன்ன சைத்தான் ஏன்னா பேசுன, புதுசாக இப்போ தான் விரோதம் வரும், அது வரைக்கும் முகப்பத்தாக இருந்திருப்பாரு, என்னை பற்றி ஏன்டா நீ பேசுன, இதை மன்னிச்சு என்னடா மன்னிப்பு தெரியாமல் என்ன தெரியாமல் செஞ்ச பிரச்சனை முத்திரும். அது அந்த என்னாயிரம் இஸ்தீஃபார் வந்து அங்கே போய் சொன்னால் பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கும்போது நீ அங்கே உனக்காக இஸ்தீஃபார் செஞ்சுக்கோ, அவங்களுக்காக இஸ்தீஃபார் செஞ்சுக்கோன்ட்டா. எதை நிவாரணம் செய்ய முடியுமோ அதை நிவர்த்தி செய்து இஸ்தீஃபார். அந்நிய பெண்கள் பார்வை விழுந்துருச்சு, ஸ்டோஃபில் இஸ்தீஃபார் செஞ்சுக்கோ. நேராக அவங்கள்ட்ட போய் நான் உங்களை 2-3 தடவை தெரியாமல் பார்த்துட்டேன் மன்னிச்சுங்கன்னு சொல்ல அதான் சொல்ல முடியுமா? அது தேவையில்லை. அங்கே போய் ஏதாவது அவங்க புருஷன்ட்ட போய் முடிஞ்சாவது 4 தடவை நான் பார்த்துட்டேன், அதனால் நீங்கள் அதை மன்னிச்சுங்க நான் சொல்ல முடியுமா? சிறப்பு கட்டிடும் அழகும் என்னடா சொன்னேன் திருத்து பயில், அதெல்லாம் அங்கே இஸ்தீஃபார் செஞ்சுக்க வேண்டியதுதான். அப்போ எதாக இருந்தாலும் சரி, பாவமே நம்ம நிகழ்ந்த மாதிரி தெரியல, அப்போ நிகழ்ந்துட்டு தான் இருக்கு ஆயிரக்கணக்கான பாவங்கள். நல்லா சொல்றேன், அல்லாஹ் மறக்கிறதே பெரும்பாவம் தான், மறக்கிறது பாவங்களோட பெரும்பாவம் அல்லாஹ் மறக்கிறது இருக்கா இல்லையா?
என்ன சொல்றோம், வலாத்த கூணும் கண்ணதின் சொல்லாக அல்லாவை மறந்தவர்களாக நீங்கள் ஆக வேண்டாம். இப்படி ஆனால் அன்சாகம் அன்புசகம் அவர்களே அவர்களுக்கு அல்லாஹ் மறக்க செய்து விட்டான். இப்போ உலாக்கு ஹமுல் பாசுக்கு அவர்கள் தான் பெரும்பாவிகள். அல்லாவை மறந்து சில வினாடி போறதும் பெரும்பாவங்கிறான், பாசிக்குங்கிறான், சின்ன பாவம் இல்லையா அது, மாபெரும் பாவமா. அவனுடைய நன்மை தீமையும் நல்லா மறக்கடிச்சிருவான், அவன் தன்னையே தன் நப்சையே மறந்துடுவான். தான் யாருன்னு தெரியாதவன், மன அரப்போ நப்சவும் பக்கத்து அரப்போ ரப்பவும், தன் நப்சு என்னன்னு தெரிஞ்சா தன் ஹக்கா அறிவான். அவன் தான் சாத்திர அதமும் சிப்பாத்திர நாத்திசா அப்பா இல்ல மஞ்சிபூர் ஆசா இல்ல முகத்தாஜனே விளங்காட்டி ஏதோ தான் சுயமா மூஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தான்னா அவனே மறந்துட்டான். எல்லாரும் தெரிஞ்சவங்களையும் மறந்துடுறாங்க. பொதுவா எல்லாருக்கும் தன்னால் இயலாது அப்படின்னு விளங்கலாம்ல, குரான் சொல்லியிருக்காங்கல்ல, மனிதனுக்கு அணு அளவு ஆற்றலும் கிடையாது அல்லாவுடைய குவத்தை கொண்டே தவிர, என்னமோ தான் துனியாவே தான் தூக்கி நிப்பாட்ட மாதிரி விளங்கிட்டு இருக்காங்க. அண்ணன் கூவத்தர் இல்லாஹி ஜமீ அனைத்து ஆற்றலும் அல்லாவுக்கே உரிய நல்லா சொல்லியிருக்காங்கல்ல, இப்ப என்னமோ தனக்கு ஆற்றல் இருக்கிற மாதிரி விளங்கிருக்கானே, அது தப்பு தானே. அது அனைத்து கூத்தம் அல்லாவுக்கு உரியன்னு சொல்லிட்டான் அல்லாத்தலா. இப்போ எல்லா ஆற்றலும் தனக்கு உரிமை விளங்கினான். இப்போ நாம செய்யக்கூடிய பிச்சையில் அவங்க போட்ட பிச்சையில் நாம் என்ன விளங்கிட்டோம், எல்லா கூத்தம் யாருக்கு சொந்தமானது அப்படியே விளங்கிட்டுக்கிறீங்க, மறந்துட்டீங்க. பாருங்க செயல் செய்யுமோ சிந்தனை வரல, நம்ம நாமளாக செஞ்ச மாதிரி இருந்திக்கிறீங்க. புது அவனுக்குன்னு விளங்கியாச்சு, செயல் செய்யும்போது ஞாபகம் இருக்கா, உன்னை பார்க்கும்போது நீயா இருக்கிற மாதிரி பார்க்குற உடனே, ஆனால் அவனுக்குன்னு விளங்கிட்டேன், ஆனால் நான் சொன்னல அப்படிங்கிற நீயா சேரமா திட்டம் போடுற உன்னை உட்காரச்சு. ஹயாத்து சிபாத்து இல்மு இராதா புரதத்து எல்லாம் அல்லாவுக்கு சொந்தம்னு விளங்கிட்ட, ஆனா நான் நீயா அறியிற மாதிரி உன் இல்மை கொண்டு ஆசைப்படுற, உன்னுடைய கனாம கொண்டு சந்தோஷப்படுற, உன்னுடைய இல்மை மற்றவங்க புகழணும்னு விரும்புற நீ, இதெல்லாம் உன்னுடைய ஹமாக்கத்தில் உள்ளது, நிசையான உள்ளது, தெரிந்தும் தெரியாத போன்றது உட்கார்ந்துருக்கிறது. விஷயம் விளங்கியும் கூட அந்த ஹாலில் கொண்டு வரல, பொய்யான ஹாலில் உட்கார்ந்துருக்காரு. அஞ்சபை வரல வல்லாத்த கூணும் நீங்கள் ஆக வேண்டாம், கல்லதி நசுல்லாக அல்லாவை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆக வேண்டாம். அன்சாகம் அன்புசகம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் நஃப்ஸையே மறக்கடிக்க செய்து விட்டான். உலாய்க்கு உமுல் பாசு ஊன் அவர்கள் தான் பெரும்பாவிகள் தான். அந்த பாவம் நிகழ்ந்து தான் இருக்கு, அதுக்கு இஸ்திஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாவம் நிகழ்ச்சி அடுத்து ஒவ்வொரு வினாடி அல்லாட மன்னிக்கணும். சரிவாங்க பல்லன் சொல்றான், அவன் சாரிகளூ உங்களை விரைந்து செல்லுங்கள், இல்லா மகப்பிரத்தின் ரப்பிக்கும் உங்கள் தப்பிடமிருந்து உண்டான மகப்பிரத்தின் பக்கம் விரைந்து ஓடுங்கள். ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கம் அரபு ஹஸ்தமாவாத்து வந்தார், அதனுடைய விசாலம் வானங்கள் பூமியுடைய விசாலம் இருக்குமே அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து ஓடுங்கள், பாஸ்டா ஓடுங்க. ஏன் சொர்க்கமும் எடுத்து வரி போயிடலாம், விரைஞ்சு போய் சொர்க்கத்தை அடைய, சொர்க்கத்துக்குரிய காரியங்களை செய்ய, சொர்க்கமும் உன்னை விட்டு தவறி விடுவதற்கு உள்ள சான்ஸ் நிறைய இருக்கு. எந்த நிமிஷமும் இது சொர்க்கம் உன்னை விட்டு தவறி போய் விடலாம். ஹதீஸ்ல வருது, லா தூமினு மக்கர் அல்லா, அல்லாவுடைய சூழ்ச்சியை நீங்கள் அச்சம் தீர்ந்திருக்காதீர்கள். அத்தா தரா கதமை கபில் ஜன்னா, உங்கள் இரண்டு பாதங்களையும் நீங்கள் சூனத்திலே பார்க்கும் வரையிலேயும், உங்களுடைய இரண்டு பாதங்களையும் சூனத்தில் பார்க்கும் வரையிலேயும் அல்லாவுடைய சூழ்ச்சியை நீங்கள் அச்சம் தெரிந்திருக்காது. ஒரு கால் சொர்க்கத்துக்குள்ளே போயிடுச்சு, இன்னொரு கால் வெளியிருக்கு, அப்பவும் அல்லாஹ் நினைத்தால் நரகத்துக்கு கொண்டு போய் அமிச்சிடலாம். அத்தா தரா கதமைக்க, ஒரு அடிசில் வருது, ஒரு அடியான நன்மையான காரியங்கள் செய்து 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 சொர்க்கத்துக்கு முழுகிடுவான், கிட்டா போயிடுவான். அத்தால் ஆயிருக்கும் பைனவும் பைனல் ஜென்னத்தி இல்லாதிரான், அவனுக்கும் சூனக்கும் சூனத்துக்கு மத்தியில் ஒரு முழந்தான் இருக்கும், அவனுக்கும் கதர் அவனுடைய விதி அவனை முந்திவிடும், பயசுல் கதர் அவன் விதி அவனை முந்திவிடும், பய கூணுமின் அகலினார் பயமல் அமலி அகலினார், நரகவாசியுடைய அமலை ஒன்று செய்வான், பய பையன் பூனு மின் அகலினார், நரகவாசியா போய் சேர்ந்துருவான். அதே மாதிரி ஒரு அடியான் நரகவாசியுடைய அமல வாழ்நாள்லாம் செஞ்சு 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 நரகத்தை முழுகிடும், அத்தால் ஆயக்கும் பைனாவ பைனாவோ இல்லான், அவனுக்கும் நரகத்துக்கு மத்தியில் ஒரு முழந்தான் இருக்கும், அவன் விதி அப்பொழுது முந்திவிடும், சொர்க்கவாசியுடைய அமலை செய்வான்,
அப்படியே அவனுடைய முகத்து ஏற்படும், சொர்க்கத்துக்கு பேர சேர்த்துருவான். அப்ப நீ ஜாலியா உலாத்த முடியாது பேத்துனியாவில, இல்ல நம்ம சொர்க்கம் தான் அப்படின்ட்டு கேரண்டியா உலாத்த முடியாது. அவனை பார்த்து அவன் நரக வாசிதான் அப்படின்னு கேரண்டியா உலாத்த முடியாது. யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி வச்சிருப்பான்னு என்ன தெரியும், இந்த வினாடி எப்படி மூத்த மாத்துவான்னு என்ன தெரியும். என்ன பை, ஒரு ஊர்ல ஒரு விபச்சாரி இருந்தாலாம், மக்கள் எல்லாம் ஊரை விட்டு ஊதிக்கிட்டாங்க அவள, அவ்வளோ ஒரு நாள் நல்லா நினச்சி அது இருக்கிறா, நாம நம்ம வாழ்க்கை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்மளாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லி அழுது பாவ மன்னிப்பு கேட்டான். சரி திருந்தி மறுபடியும் ஊருக்கு வந்தா, ஊருக்காரன் சொல்லிட்டாங்க, ஐயய்யா இந்த ஊரில் நீ இருக்கக்கூடாது, ஏன்னா தீர்மானமே போட்டோம் நாங்கள், இந்த ஊரை கெடுத்த வழி செத்தா எங்கள் முஸ்லீம் கபரஸ்தானில் அடக்கம் பண்ண மாட்டோம், உங்களுக்கு முஸ்லீமாக இருந்தால் கூட உங்களுடைய தீய செயல்கள் காரணமாக ஒரு முஸ்லீம் கபரஸ்தான்லேயே அடக்கம் பண்ண மாட்டோம், போ எங்கேயோ போய் தொலை, இந்த ஊருக்கு வந்து நிற்காத, இந்த ஊரில் செத்தா நாங்கள் அப்படியே காற்றை தூக்கி போட்டுருவோம், முஸ்லீம் கபரஸ்தான் ஓம் பக்கத்தில் அடங்க நாங்கள் தயாராக கிடையாது. அவள் அழுகுறா, இல்லைங்க ஒரு காலம் மாதிரி போயிடுச்சு, நான் அழுது ஆடு அடுத்து சௌவாசன் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு. ஐயய்ய ஓம் பக்கத்தில் அடங்கினா அடுத்து எந்த கபருக்கும் யாரும் யாரும் உங்ககிட்ட அடங்க தயாராக மாட்டாங்க, தான் கபருக்கு பக்கத்தில் உங்க கபருக்கு யாரும் விரும்பல, நாங்கள் என் குடும்பத்தார் எங்கள் அப்பா அம்மா அடக்கிறோம் அங்கிட்ட உன்னை விட பறக்கிறதா, கேவலம்மா எங்களுக்கெல்லாம் அடக்க மாட்டோம், உன்னை அடக்க அடுத்த பக்கம் அடுத்த கபர் யார் பக்கம் அடுக்கிறது அடக்கிறது, ஆனால் அதெல்லாம் விட மாட்டோம், செத்தா எங்கே தூக்கி போடுவோம் போ. அவ அழுதுட்டு இருந்தா, அவருக்கு போயிட்டா மறுபடியும் அவன் சொந்த ஊர் சேர்த்த மாட்டேங்கிறான், திடீர்னு அவளுக்கு ஆசை வந்து ஹஜ்ஜுக்கு போகலாமே அப்படின்னு எழுதி போட்டு எழுதி போட்டு அதெல்லாம் அவன் பார்க்கறது இல்லையே, ஹஜ்ஜு நல்ல ஒரு தான் போகணும் சிட்டான் இருக்காங்களா, இல்லை காசு கொடுத்தா பிள்ளைகள் ஏற்றிக்கிறாங்க, 2 லட்சம் கொடுத்தா ஏற்றி கூட்டி போயிடும், இன்றைக்கி உனக்கு ஹஜ்ஜுக்கு போனதுக்கு ஹஜ்ஜெலாம் முடிச்சு விட்டு சந்தோஷமாக இல்லாத பாவம் மன்னிப்பு கேட்டு அரப்பா முசரிப்பார் எல்லா பார்த்து எல்லாம் மன்னிச்சிடறாங்க. மதினா ஷெரீஃபுக்கு போயிருக்கேன், அங்கே 8 நாள் தங்குவாங்க போய், அங்கே உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அங்கே மூத்தா போயிட்டாங்க, மூத்தா போனால் தென்னத்தூர் பக்கையில் நடக்க போகணும், சஹாபாக்கெல்லாம் இருந்த இடத்துல இல்லை, அவருடைய இறை நேசர்கள் அவுலியாக்கள் எந்த இடத்தில் அடுத்தத்தினுடைய வாழ்நாளெல்லாம் சேர்ந்த பாக்கியதமாக இறங்கி கொண்டிருந்தார்களோ இயங்குகிறார்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கணும். நல்லா ரோஷக்காரன் நல்லா தெளிச்சான், என்னடா இவ உங்களை என் கபரிஸ்தான் நடக்க மாட்டேன், ஊருக்கு இத்தணும்னு கபரு, அது அந்த கபரிஸ்தான் நடக்க மாட்டேன், உன் பக்கம் நடக்கிறது கேவலம் நான் சொல்கிறேன், என் ரசூல்லா பக்கத்தில் கூட்டி போயிடும் போட. ஏன் எவள் திருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அல்லாட்ட திருந்திட்டாங்களோ அத்தாய்வு மின தம்பி கமன் தாதன் பலவு, யார் பாவத்தை விட்டு மருந்தி அழுது மன்னிப்பு கேட்டாரோ பாவமே இல்லை பரிசுத்தவான்கள் தான் தான் அவங்க, நான் சேர்த்துக்கிறேன் அவங்கள, நீ வாமா நீ கண்ணு வாமான்னு சேர்த்துக்கிறான், நான் எல்லாம் இறக்கம் பார்த்துக்கலாம், நீ சேர்க்காட்டி போடா சேர்க்க மாட்டேங்க, ஆ நீ சேர்க்காட்டி போடு நான் சேர்த்துக்கிறேன் வாப்பா, நீ வாமா கண்ணு கொண்டு போய் எல்லா தாண்டா என்னத்தில் பக்கியில் ரசூல் சொல்லா சொல்லுங்க கபிரஸ்தான் நடக்க முடியும். அதனால அல்லாஹாலுடைய மகஃபிரத்து வந்தால் வாங்கி தான், அதுக்கு பின்னாடி அவன் வந்து சாதாரண அந்தஸ்து இல்லை அவங்க, சாரி ஊயிலா மகஃபிரத்தின் ரம்பிக்கும் ஜன்னத்தின் அவ்வளோகமாவாசு வந்தார். அவள் பாருங்க கடைசி வினாடி வரைக்கும் பாவத்திலிருந்து அல்லா சத்து நன்மையின் பக்கம் கொண்டு போயிடலாம், கடைசி வினாடி வரைக்கும் நன்மையிலே இருந்து சத்து நல்லா அவளை பாவத்தின் பக்கம் கொண்டு போயிடலாம். அதனால முஸ்லிம் ஹாத்திமாவின் மீது உனக்கு இன்னும் பரிபூர்ண நம்பிக்கை இல்லாத நேரத்தில் அல்லாட்ட அழுது கொண்டே இரு. விசேஷனா சொன்னாங்க, ரப்பனா லா துஸிகு குலூபனா பஅதா இஸ் ஹதைதனா, யாரெல்லாம் எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின்பு மீண்டும் எங்களை உள்ளங்களை திருப்பி விடாதே, வழிகேட்டிலே ஆக்கி விடாதே என்று அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த துவா கேட்கல அவருடைய ஈமான் சலாமத்துக்கு கேரண்டி இல்லைன்ட்டான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுறான் அந்த துவாவை, ரப்பனா லா துஸிகு குலூபனா எங்களை நேர்வழி காட்டிய பின்பு எங்களுடைய இதயத்தை மீண்டும் திருப்பி விடாதே. உன் புறத்திருந்த ரஹ்மத்தை எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடு, அதன் காரணமாக ஈமான சரிபாடா இருக்க செய், நீ பிரதிபலன் பாராது கொடுக்கும் வல்லலாக இருக்கிறாய், கொடுத்துடலான்னு கேட்கிறாங்க. பெருமான துவா சொல்றாங்க, அல்லாஹ் மர்ஸுக்னா இல்ம தௌஹீத் வ அமல் இஸ்லாஹ் வ ஹுஸ்னுல் காதிமா, யா அல்லாஹ் ஹுஸ்னுல் காதிமா கொடு, நல்ல முடிவு கொடு,
சூஃபியாக்கள் துனியாவில் பயந்தார்கள் என்று சொன்னால் வேறு எதுக்கும் அவங்க பயந்தது இல்லையா? ஒன்றே ஒன்று தான், ஹுஸ்னுல் ஹாத்திமாவுக்கு பயந்தாங்க. ஹுஸ்னுல் ஹாத்திமா கிடைக்க வேண்டுமே, கடைசி விண்ணாலே நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியாது. பொல் நவியை நீங்கள் சொல்லுங்கள், லா அதிரி மா யுஃபாலு பி வலா பிக்கும், உங்களே அல்லா என்ன செய்வான், என்னை அல்லா என்ன செய்வான் என்று எனக்கே தெரியாதுன்னு சொல்லுங்கள் நம்பிங்கிறாங்க. ஆயிட்டு இருக்குல்ல, பொல் லா அதிரி மா யுஃபாலு பி வலா பிக்கும் தானே ஆயிட்டு. என்னை அல்லா என்ன செய்வான், உங்களை என்ன செய்வானே எனக்கு தெரியாது. நபியை சொல்ல சொல்கிறோம், அல்லா தர நபியை டிக்ளேர் பண்ண கம்பீரத்தை காட்டுறோம். என்ன வேணால் செய்வோம், புரட்டி எடுப்ப அடுத்த நிமிஷம் உன்னை எப்படி வச்சிருப்பேன் எனக்கு தெரியாது. இப்போ ஆஃபீஸாக காட்டுறான், அடுத்த நிமிஷம் அல்லாத படுத்தப்படிக்க காமிச்சா யாரும் என்ன செய்ய முடியும்? இல்லை நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும், ஆஃபீஸ் அல்லா கொடுக்கணும். ஐசாகுபில் ஆஃபீஸு சந்தோஷமாக ஆஃபீஸாக மனைவி மக்களை பார்க்குறோம் வேண்டி தான் இங்கே இருந்துட்டோமே. ஊருக்கு போய் சந்தோஷமாக போனாங்க, பஸ்ஸில் போய் தஞ்சாவூரில் இறங்கிட்டாங்க. எந்த பஸ்ஸும் வந்து மேலே நிற்கிற இடத்துல தப்புன்னு கீழே விழுந்தாங்க. அதோட கிச்சனில் வச்சு தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து 3 மாதம் படுத்தபடிக்கையாக இருந்து எழுந்திரிச்சு வந்தாங்க. இந்த இடத்துல தப்புன்னு கீழே விழுந்து தான் இதுக்கு வெளும்பு உறிஞ்சு போச்சு. ஒரே வினாடியில் அவன் ஆஃபீஸை கண்டா இல்லாமாக்கணும், அடுத்த படுக்கையாக்கி நம்ம 3-4 லட்சம் செலவு பண்ண வச்சிடலாங்க. என்ன தெரியும் உனக்கு, எனக்கு என்ன மாறு தட்டுற நீ அணிவு இல்லாமல் லா 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 லான் அழுத்து செஞ்சு ஏழைகளோட துவா வாங்கி பெரியவருடைய துவா வாங்கினா உதவும். இது உன் நண்பர்கள் உறவினர்கள் உடல் வாக்கியானங்களுடைய உதுவாக தான் உனக்கு நீண்ட வயசு கொடுக்குமா. அம்மா எசீது ஃபில் உங்கள் இல்லை பெருது வரிசிலா, தாய் தகப்பனுடைய அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சிறுமை செய்கிறது, உறவினர்களை ஆதரிக்கிறது, இதை தவிர உன்னோட வயிற்று நீளமாக்குறது எதுவும் இல்லைன்றாங்க. சில இதான் வயிற்று நீளமாகும். காசு பணங்கள் செல்வங்களை பறக்கத்தை உண்டாக்கும். எதுங்க, உறவை ஆதரிக்கிறதும் பெற்றோர்கள் சிறுமை செய்கிறது. உறவுக்கெல்லாம் எல்லாத்தையும் துண்டிச்சுக்கிட்டு இவன் மட்டும் கோடிக்கு வரான் வாழணுங்கிறான், சின்ன வயசுல போய் சேர்ந்துடுறான். ஜி வைக்க மாட்டேங்கிறான், போய் சேர் நீ இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன சொல்றாங்க, சாரியூ இலா மகசுரத்தின் ரப்பிக்கும், ரப்படைய மகசுரத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கம் அரதுகாத்தமாவாத்து வல்லாரம், அதனுடைய விசாலமாகிறது. வானங்கள் இன்னும் பூமியுடைய விசாலமாக இருக்குமே, அத்தகைய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். முத்தகீன், அந்த சோனமாகிறது முத்தகீன்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சொல்ல யாருக்கு இது சொன்னாங்க, இந்த ஆயத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுதாங்களா நிஜமா. அல்லா சொர்க்கத்தை சொல்லும் போது எழுத்துத்தலில் முத்தகின்னு சொல்லிட்டான், முத்தகீன்களுக்காக அந்த சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கேன்ட்டு. இப்போ நம்ம மாதிரி காவிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டானே அல்லா தாலான்னு ஓரும் அழுதானோ ரொம்ப நேரம் நஞ்சபை ரொம்ப அழுதான் நஞ்சமா. அப்புறம் குரான் ஓதனா சொல்கிறேன், ஓதனா இன்னொரு ஆயத்து வந்து குரான் இல்லை அங்கே வருது. அல்லா சொல்லுவாங்களா சொன்னால் சாபிப்பு இரா மகசுரத்தின் மாதிரி ரப்பிக்கு, அது இங்கே வருது பின்னாடி அழுதுகிட்டே இருந்த யாரெல்லாம் ஐக்கியத்தில் முத்தகின்னு சொல்லிட்டே உன் முத்தகின்களுக்காக தயார் செஞ்சிருக்கிறேன்னு சொன்னேன் ரப்பு. இப்போ எம்னா இந்த மாதிரி பாவிகளுடைய கதி என்ன ஆச்சு ரப்பு, நாங்களாம் நரகம்தானா அது அப்படின்னு அல்லா அழுதுகிட்டே இருந்து ஓச போன ஓதிக்கிட்டே இருந்தேன். நல்லா பின்னாடி ஒரு விலை கொடுத்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு, ஆனந்தமாக கூத்தடிக்க ஆரம்பிச்சேன். நாங்கள் அங்கே அல்ல என்ன சொல்கிறான், இப்போ சாபி கூ நீங்கள் விரைந்து செல்லுங்கள், போட்டி போட்டு செல்லுங்கள். இங்கே அவ சாரியுங்கிறான், அங்கே அவ சாபிக்கு இலா மகசுரத்தின் ரப்பிக்கும், உங்கள் ரப்படைய மகசுரத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். வ ஜன்னத்தின் இன்னும் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அறுபவ சமாவாத்து வல்லாரம், அதனுடைய அகலம் வானம் பூமியுடைய அகலமாக இருக்கும் சொல்லிட்டு இஜ்ஜத் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நில்லதீன யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகர், அல்லாஹ்வுக்கொண்டும் யௌமுல் ஆகருக்கொண்டும் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது என்றான். எதுங்க
சொர்க்கத்தை. யாருக்கு? அல்லாஹ்வை கொண்டும் யோமுல் ஆகிறது கொண்டும் ஈமான் கொண்டவர்களுக்கு. அப்ப அந்த ஈமான் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம், யோமுல் ஆகிறது கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். தக்குவா இருக்கோ இல்லையோ ஈமான் இருக்கு. அல்லாஹ் அல்லாஹ் நம்பரே இல்லையா? யோமுல் ஆகிற நம்பரா இல்லையா? இப்ப நமக்கும் சொர்க்கத்துல ஒரு பாக்கியம் இருக்கு என்று நான் ஆதரவு வைத்தேன். தான் அந்த ஆயத்தை எடுத்து காட்டுங்க. பிரஞ்சபை உழைத்ததில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக அது தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்தகீன்கள் யார்? இப்ப அல்ல அவன் சுபத்தை பயன் செய்யற அடுத்தது. அல்லதீன் அவர்கள் யார் என்றால் இன்ஃபிகூன, செலவு செய்வார்கள். பிஸ்ஸர்ராஹி வல்லர்ரா, அவர்களின் மகிழ்ச்சியாக இருக்கும் நேரத்திலும், காசு பணம் நிறைய இருக்கும் நேரத்திலும், வல்லர்ரா சிரமங்கள் வந்து சூழ்ந்த நேரத்திலும், காசு பணம் இருக்கு நெரும நெருக்கமாக இருக்கிற நேரத்திலும், பணம் கஷ்டமாக இருக்கும் நேரத்திலேயும், தாராளத்தன்மையில் காசு பணம் நிறையா இருந்த நேரத்திலும் செலவு செய்வாங்க. ஏழையான மாடான சரி அப்பவும் செலவு செய்யறது, தீனுடைய காரியங்களை செலவு செய்யறது நிறுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு செலவு செய்வாங்க. அதான் எவ்வளோ கொடுக்குறானோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. கையில் கோபத்தை அடக்கி நின்று முழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்ல ஆபீன அனின்னார், மக்களை மன்னித்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், எஹ்சான் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா மிகவும் நேசிக்கிறான். பாருங்க, முத்தகீன் என்ன விளங்கிட்டேன் பை? பள்ளிவாசல முதல் தப்பு வாங்க சொல்றதுக்கு அரணத்துக்கு முன்னாடி போயிடுறாரு. ஒழுங்க ஒன்றரை மணி நேரம் செய்யறாரு. தசிமணி கையில எடுத்தாருன்னு கீழே வைக்கிறது இல்ல, கையிலே சேர்த்து தச்சுட்டாரு. அப்படி தசிமணி எப்பத்தாலும் தருவி விட்டுதான் இருப்பாரு. இப்ப தக்குவா அப்படி ஜுப்பா வந்து பாருங்க, ரொம்ப தக்குவா தான் இருங்க. முட்டுக்காலு கீழே ஜுப்பாங்க. வரிசையா ஜோபு நிமிடம் ஒரு ஏழு எட்டு விசுவாசம் இருக்கிறாருங்க. இம்மாடி தலப்பா பார்த்தா ஒரு பதி ஜி கட்டி 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 இவ்வளவு மொத்தம் ஆயிடுச்சு தலப்பாவே. ஜி தலைமுடி கூட சீவ தக்குவா இருக்கும். ரொம்ப தலைமுடி தாடி முடி கூட சீவாம அப்படியே அது கட்டி பிடிச்சி போய் செவப்பாயிருச்சு. ரொம்ப முத்தத்தி பல்லு கூட விளக்குறது இல்லையா? சுபானல்லா பாருங்க, எவ்வளோ பேர் முத்தத்தி பாருங்க. அப்படியே சார் செவ பிடிச்சி போய் வெஜல பக்கம் அதெல்லாம் துப்பி துப்பி செவ பிடிச்சி போய் பல்லுலாம் விளக்குறது இல்லை. இந்த அளவு தக்குவா இருக்கு. தக்குவா இருக்கு, அடையாளம் பல்லு விளக்காம இருக்கிறதுங்க. சட்டையெல்லாம் பாருங்க, அனுப்பிச்சு தான் துவச்சு கூட போறது இல்லை. அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க அவருக்கு. ஒரே சுபானல்லா அந்த லட்சுமி என்ன சொல்லுதா என்ன? ஜி பாருங்க, அவர் தக்குவாவின் காரணமாக, அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக அவர் பள்ளிவாசல் விட்டு வெளியே வராமல் கொண்டாடி தலாக வாங்கிட்டு போயிட்டேன்னா பார்த்து பசங்களாம் சந்தியில் நிற்கிறாங்க. ஜி அவன் பிள்ளைய கவனி கூட டைம் இல்லை, பிள்ளை எவங்கூட ஓடிடுச்சு. இப்போ இந்த அளவு தக்குவா பாருங்க அவர். அல்லா அக்பர், தக்குவோட அடையாளம் பேசுறாங்க. ஜி அல்லா தக்குவோக்கு அடையாளம் சொல்கிறான் பாருங்க. நாலு அடையாளம், இந்த நான்கு அடையாளம் வந்துட்டு வந்தால் அதான் தக்குவா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? தக்குவா இருக்கு பேர் தக்குவா. இந்த நாலு ஒருத்தன் இல்லை தக்குவாவே கிடையாது. என்னது? இன்ஃபிகூனா, நீ சுகமாக இருக்கும் நேரத்திலும், காசு பலம் நிறையா இருக்கிற நேரத்திலும், ஏழ்மையாக இருக்கிறது செலவு பண்ணு காசு பலத்தை. இவன் என்ன பண்ணுறாங்க? தாவுடைய பதவி எல்லாரும் கிளம்புங்க, எத்தனை பேர் பேர் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு உட்காந்து பெரிய தட்டில் உட்காந்து முழுசு முழுசாக முங்குறானுங்க. முன்னு பின்னாடி வாசல் இருக்கிற முசாஃபர் கொடுக்கறது இல்லை. ஒரு முசாஃபர் வந்துருப்பாரு, அந்த பள்ளியில் தங்கியிருப்பாரு, அவரை கவனிக்க மாட்டாங்க. தட்டு தட்டா வச்சு தட்டுவானு இவனுங்க, மிச்சம் மீதியாகி பிச்சத்துக்கு பிச்சைக்காரன் கொடுப்பானு. இதுக்கு பேரா வந்து தக்குவா? இதுக்கு பேர தக்குவா? ரொம்ப முத்தக்கி தக்குவா தாரியம் அவருக்கு. இரவோ பகலா செலவு செய்வான், வசதி இருந்தாலும் செலவு செய்வான், வசதி இல்லாட்டியும் செலவு செய்வான். அல்லது இன்பாலும் வசதியானவன் இந்த நேரத்தையும் செலவு செய்வான், வசதி இல்லாட்டி. ஆறு இருக்கு பார்த்தீங்களா? ஆறு நல்லா செடி செழிப்பாக தண்ணி ஓடக்கூடிய காலங்களில் ஊருக்கே தண்ணி ஊற்றுது எல்லா வாய்க்காலுக்கும் எல்லா வயலுக்கும். அது வத்தி போச்சு, வத்தி போனால் ஆறு வத்தி போயிடும், மணலாயிரம் எல்லாமே. நடந்து போனால் கால் சுடும். அந்த நேரத்தில் கூட வருவாங்க தண்ணி சில ஜனங்க பார்த்துருக்கீங்களா, வந்து இது மணலை பெரிப்பாங்க, தண்ணி மெச்சி மெச்சி கொடறால மெச்சி மெச்சி தண்ணி கொடல் கொடத்தை ஊற்றிட்டு போவாங்க. அந்த குடி தண்ணீராக உதவும் அவங்களுக்கு. அதான் அந்த காலத்தில் சொன்னாங்க, ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்த நாளும், ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு. நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார், ஆனாலும் நல்ல குடியில் பிறந்தவங்க ஏழையாக போனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எதையாவது கொண்டு போய் கொடுப்பாங்க அவங்களுக்கு. எனவே ஆறு மாதிரி அவர்கள் செய்வார்கள். தன்னை தன்னை எதிர்த்தவர்களுக்கும் கொடுப்பார்கள், தன்னை திட்டியவர்களுக்கும் கொட்டுவார்கள். மரத்தை போல மரம் என்ன செய்துவே கல்லை விட்டு வீசுகிறான் பையன், அவனுக்கு மாங்காய் கொடுக்கு. ஏய் கல்லை விட்டு வீசுறான், அவனுக்கு தேங்காய் கொடுக்குது. கொடுக்குதா இல்லையா? தன்னை திட்டியவர்கள் அடித்தவர்களுக்கும் அது
பலன் தருகிற மரத்தை போல அவர்கள் தன்னை ஏசியவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதுதான் தக்வாவுக்கு அர்த்தம். இருட்டு பேர் தசீமை தக்வாவுக்கு அர்த்தங்கிறான். ஏ முன்சிபில் போய் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறது, ஹவுஸ்ல கீழே தண்ணி இருக்கிறாரு, மேலா தண்ணி கொஞ்சம் தூசியா இருக்குமா, தக்வா ஹிதாப்பு, ஹவுஸ்ல கீழே தண்ணி விட்டு ஒரு ஆள் குழந்தைய கொடுத்தா கொஞ்சது இல்லை, தள்ளி ரெண்டு பேரில் பிடிச்சிக்காரு இப்படி மேலே. அது ஏன் நல்லா இருக்கு, என்ன பிடிச்சிங்க, சரி மேலே பிச்சா போறது. தக்வா ஹிதாப் பெருமானார் சொல்லா சொன்ன மடியில, பெருமானார் மடியிலே சிறுநீர் கழித்த சிறுவர்கள் அப்படின்னு லிஸ்டே கொடுங்க, 12 பேர் 13 பேர் அதான் இல்லை அவசியம் இல்லை, ரொம்ப நாள் சீக்கிரம் முடிச்சு கொஞ்சுவாங்க, அப்படியே சிறுநீர் கழிச்சுவாங்க, பெருமானார் போய் வயிறு கழி மாற்றிக்குவாங்க. அதனால் லிஸ்டே இருக்கு அதிகல, ரசூல் சல்லாஹுடைய புனிதமிகு மடியிலே சிறுநீர் கழித்த சிறுவர்களுடைய லிஸ்ட்டு அப்படின்னு லிஸ்டே இருக்கு, 10-12 பேர் வருது. அதை 12 பேர் 12 தடவை இல்லை, வாழ்நாள் ஒவ்வொருத்தரும் பல தடவை, அத்தனை இல்லை பல தடவை, உசன இல்லை பல தடவை, உசாமா பின் ஜைத் ரதியல்லாஹு பல தடவை, ஒருத்தரும் பல தடவை பல தடவை சிறுநீர் கழிச்சிருக்கேன். உம்மு குல்சூம் பின் ஜைனப் ரதியல்லாஹு பல தடவை, ஜைனப் உம்மு மின் ஜைனப் மகள் உம்மு குல்சூம், அவங்க என்ன தக்வா ஹிலாஃபா, அது முத்தம் கொடுத்தே தக்வா ஹிலாஃபுங்கிறான். குழந்தைங்க ஐயா அந்த குழந்தைங்கண்ணா பெருமான ஒரு குழந்தைங்க முத்தம் கொடுத்தாங்க, பக்கத்தில் ஒரு சஹாபி நின்றாங்க, யாரை சொல்ல குழந்தைங்க முத்தமாக கொடுக்குறீங்க, பின்ன எனக்கு 10 புள்ள நான் யாருக்கும் முத்தம் கொடுத்தது இல்லை, உங்கள் கல்பு அல்ல கல்லு மாதிரி தான் நாயனே செய்ய வேண்டாங்க சொல்ல, உங்கள் கல்பு அல்ல கல் மாதிரி இருந்தால் நாயனே செய்வேன். தக்குவான அர்த்தம் என்ன பை, அள்ளி வீசு, அதுதான் தக்குவா கருத்தம். சர்ராய் வந்தார் அவள் காலி மீன் கையில் கோபத்தை அடக்கிக்கொள், கோபம் வந்து நின்று முழுங்கிக்க கோபத்தை, அதுதான் தக்குவாவுக்கு அர்த்தம். காசு பூஜை கத்துறாரு அவரு, டென்ஷனான அப்படிதாங்க அவர், நல்ல மனுஷன் டென்ஷன் டென்ஷன் ஆகுது பேரு, இது பேர் தக்குவாவா, வல் ஆஃபீனா அனின்னார், எல்லோரையும் மன்னிக்கும், மக்கள் அனைவரையும் மன்னிக்கும் குணமுடையவராக இருப்பார், மக்கள் அனைவரையும் மன்னிப்பார். என்ன சொல்றான், நீ சொந்தம் பண்ண கூட சண்டை, அத்தா கூட சண்டை, அம்மா கூட சண்டை, அண்ணன் தம்பி கூட சண்டை, அக்கா தங்கச்சி கூட சண்டை, எழுத்தவர்களுக்கான சண்டை, பக்கத்து கடைக்காரங்களோட சண்டை, இவர் வந்து முத்தகி தக்குவா நாலு அடையாளம் சொன்னாங்க தக்குவான் என்ன, சிறுக்கு விட்டு தப்பிக்கிறது, ஆசாரில் சிறுக்கு, அஃபாரில் சிறுக்கு, சிபாத்தில் சிறுக்கு, ஜாத்துலேயே சிறுக்கு, நாளை விட்டு தப்பிக்கணும் தக்குவா. அப்போ ஆசாரில் சிறுக்கு என்னங்க, எல்லாத்துக்கும் மில்க்கு தன்னு தான் மில்க்குன்னு வழங்குறது, இந்த வஸ்துக்கள் தான் தன் தேவையை பூர்த்தி செய்யணும்னு வழங்குறது, இந்த வஸ்துக்களுக்கு யாரை மில்க்காக வழங்கணும், மாலிக் யாரு, அல்லாஹ் மாலிக்னு வழங்கணும், இந்த ஆசாருக்கு நான் மாலிக் இல்லை, ஆசார நாமெல்லாம் யார், முஹ்தாஜ் அல்லா யாரு, முஹ்தாஜ் இலைஹி, அஃபால நாமெல்லாம் மஜ்பூர் அல்லா, ஜாத்துல நாம யாரு, அதம் அல்லா, அல்லா மௌஜூத் ஜாத்துல, நாம நம்ம அதம் இல்லா காயிம் பஹூத் ஜாத்துல, சிபாத நாம நாஃபீஸ் அல்லா காமில், அஃபால நாம யாரு, மஜ்பூர் அல்லா, முஹ்தார், ஆசாரில் நாமெல்லாம் யாருங்க, முஹ்தாஜ் அல்லா, முஹ்தாஜ் இல்லை. எப்ப ஆசார் எனக்கு சொந்தம் இல்லை காசு பணம் விளங்கிட்டையோ, அந்த தக்குவா நீ செய்ய ஆரம்பிச்சிட்டையோ, அப்ப நீ காசு பந்து வெளியே அனுப்பு, வர்ற காசுலாம் வெளியே அனுப்பு, எப்ப நீ இந்த காசு பணம் தேவை பூர்த்தி செய்யாது, அல்லதான் முஹ்தாஜ் இல்லைன்னு விளங்கிட்ட, காசு பணம் உனக்கு சொந்தம் இல்லை, ஆசார தக்குவா சேர, உன் ஆசார தக்குவா செய்யறதுக்கு அடையாளம் என்ன, வீசு அள்ளி 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 வீசு, அதான் சிவகுமார் செஞ்சாங்க. அப்பதான் ஆசார தக்குவா செஞ்சேன்னு அர்த்தம், எல்லாம் வாங்கி 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 மூட்டை கட்டி வச்சுட்ட, காசெல்லாம் மூட்டை கட்டி வீட்டில் வச்சு பீரோ வச்சு கூட்டி வச்சுக்கிட்டு 10 பைசா அடுத்த ஆளுக்கு இயாம இவன் சொல்றான், ஆசால தக்குவா செய்யணுங்க, எல்லாம் சொத்துக்களும் அல்லாவுக்கே சொந்தமானது, இந்த காசு பண்ண தேவை பூர்த்தி செய்யாது. ஓஹோ இது பொய் சொல்ற நீ, பச்சை பொய் சொல்ற நீ, அதனால ஆசால தக்குவாவுக்கு அடையாளம் தான் சொல்றான், அல்லதின் இன்ஃபி பூனா ஃபிஸ்ஸர்ரா இவல்லர்ரா. அடுத்தது என்னங்க, நம்மள அப்பாவில் யார், மஜ்பூர் தானே அல்லா தானே, அல்லா தாலா முக்தார், இது இப்படி செஞ்சதுக்கு பேர் என்னங்க, கதீக தக்குவா, கல்வி செய்யக்கூடிய தக்குவா. அப்ப எப்ப அரியான மஜிபூரானி பார்க்க ஆரம்பிச்சு அவன் அடிச்சுக்கிட்டான், குப்பிடிச்சிட்டு வருது, பரம்பார்த்தா யாரு அவன்,
ஜே மஜிபூர் அவன் என்ன செய்வான், கோவத்தை அடைக்க. அரே அவன் என்ன செய்வான், அவனுக்கு குவத்து இல்லை, தாத்திய குவத்து இல்லை. அவன் ஏன் அவனை ஏவனது மௌலா, மௌலா என் நேசன் ஆச்சு. இப்போ என் நேசன் தந்துக்கு நான் ஏன் கோவிச்சுக்குவேன். அப்போ நீ அவனை வந்து ஃபாயில் ஹக்கீக்கியை பார்க்கறதுனால தான் கோச்சுக்கிற, ஃபாயில் ஹக்கீக்கி அவனை உண்மையில அவனை பார்க்கறதான் உண்மையில கோச்சுக்கிற. அவனை ஃபாயில் ஹக்கீக்கியாக பார்க்கல, கோபமே வராது. ஒரு காவி மீன கையில் கோபத்தை அடக்கி கொள்வார்கள் அஃபா தக்குவா செய்யக்கூடியவர்கள். ஏ அப்புறம் அப்புறம் பார்க்குறான் மக்கள் எல்லாத்தையும் மையிதா பார்க்குறான், சிபா தக்குவா செய்கிறான். எல்லாரும் ஜாகில்கள் பாவம், கொஞ்சம் கூட அறிவில்லாதவர்கள். நானும் ஜாகில், எல்லாரும் ஜாகில், எல்லாம் மையத்துகள். மையத்து போய் யாரையா கோச்சுக்குவா? மையத்து மேலே கோபம் வருமா நமக்கு? மாபல் ஆஃபி நானின்னா மக்களை வந்து மக்கள் அனைவரையும் மன்னிப்பவர்கள் ஆகிறார்கள். ஏன்னா மையத்துன்னு பார்த்தா மன்னிப்பு வந்தது. சண்டை போட்டுருப்பா அண்ணன் தம்பி கூட, செத்து போயிட்டா ஒவ்வொரு நாளும் மேலே வந்து அண்ணே கோச்சிக்குங்க, அண்ணே மன்னிச்சுங்க, அண்ணே அண்ணே இப்படி செஞ்சுட்டேன், அண்ணே உங்கள் அருமை எனக்கு தெரியலண்ணே, இப்போ தான் எனக்கு தெரியுதுன்னு அனுப்பிச்சிடும். அதோ வருத்தமாக போயிடுது. அவனே ரெண்டு பார்த்தியா செய்கிறான். பார்த்துமே போன மாதம் இங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரே சண்டை வாழ்நாள்லாம். அப்புறம் அவனே ரெண்டு முன்னு எல்லாம் பார்த்தா செய்கிறார். அவர் டாங்கா செலவு பண்ணி அழுகுறாரு போயிருந்து வாழ்நாள்லாம். என் பக்கத்தில் இருந்தேன் இப்படி என் வாய் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன், எங்கள் அண்ணன் இப்படி போயிடுவாங்கன்னு தெரியலையேங்கிறான். ஏ இப்போ செட்டுன்னு போயிடுவாங்கன்னு தெரியலையே. ஏ அந்த அப்போ மகிதா போயிட்டா அரசியல் தலைவர் மூத்தா பேர் எது விசாரணை வந்து நிற்கிறான், அது வரைக்கும் சண்டை போட்டுருப்பானோ. அவனா வந்து ஜனாதோ நின்று மலர் வளையம் வைக்கிறான், மன்னிச்சிடறாங்க பாருங்க. அப்போ மக்கள் அனைவரையும் சூஃபி மகிதா பார்க்குறாரு, எல்லாரும் மகித்தான், யாரை மேலும் கோபம் வர்றதில்லை, எல்லாத்தையும் மன்னிச்சிடறாரு. லாஃபின் அனின்னா மக்களை மன்னி அடுத்த கடைசியானா கடைசி தக்குவா என்ன, ஜாத்துலி தக்குவா. அது என்னங்க, எல்லாமே அது ஒன்று பார்க்குறாரு. அதம் பார்த்தீங்கன்னா அந்த ஆபுதல்லா காரணக்கு தராவு, எல்லாம் அதம், எல்லாமே ஜாத்துல வந்து அதம். அல்லா தான் அவர்கள மோதிதா இருக்கிறான்னு பாக்குறாரு. அவரு எல்லாத்திலையும் அல்லா மோதிதா பாக்குறதுக்கு பேர் தான் என்னங்க, ஏசான் முஹ்சினீன், முஹ்சினீன்களை அல்லா விரும்புகிறார். நாலு தக்குவான்னு சொல்றேன் குரான் ஆதாரம் இருக்கு சில பேர், குரான் நாலு தக்குவா நீங்க தகுதி கொடுத்து சொல்றீங்களே, எங்க ஆதாரம் இருக்கு? இதோ நாளையும் தெளிவா சொல்றேன் எல்லாத்தெல்லாம் ஏசான் செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான். சிருஷ்டிகளை அதமாகவும் அல்லாஹ்வின் மௌஜூதாவும் பார்க்கக்கூடியவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான். ஆசார தக்குவா செஞ்சு காத்து மனங்களை அள்ளி வீசுபவரையும், சரீக தக்குவா செஞ்சு கோபத்தை அடுக்கி கொள்பவரையும், அதிக தக்குவா செய்து மக்கள் அனைவரையும் மன்னிப்பவரையும், மாரிஃபத்துல தக்குவா செய்து மிஹசானுடன் பார்வையின் திருஷ்டிகளை பார்ப்பவரையும் அல்லாஹு தாலா சொர்க்கத்துக்கு தயாராக செய்கிறான். அவர்கள் தான் முத்தகீன்கள். அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு தான் முத்தகீன் இந்த சூனம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாலு தக்குவா